फ्रेंड्स वेलकम टू कन्नाडी पावे इनकी नाम अनार्कली टाइप फ्रिल्ड टॉप तेकपोर अदक फर्स्ट क्लॉथ नाला मड़चको क्लोज्ड प्रोडक्ट उ सैडी वे अनईवन एजस्ला कट पड़ी एको फर्स्ट अनार्कली टाइप बॉडी पार्ट कट पड़ी एड़को अद्क नाम लेंथ मार्क पाकल ना इनकी 15 इंच लेंथ मार्क पड़े सो लेंथ मार्क पड़े अगे और कोडकल इप्पन नम्मा हाफ शोल्डर मार्क पना पोरों हाफ शोल्डर वंदु 7 इंच इंद 7 इंच लंदु 6 इंच ले आर्म होल के मार्क पनिकला इंद एड़तले दा नम्मा मार्ब सुट्रलव मार्क पननू इन्नीकी नम्मा 40 इंच साइज के कुर्ता तेका पोरों 44 ஆல் டிவைட் பண்ணா 10 இன்ச் ஸோ 10 இன்ச்சில் மார்க் பண்ணிட்டு கூட ஸ்டிச்சிங்க்கு 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க வேஸ்டோட அளவு 9 இன்ச் நீங்கள் செஸ்டோட அளவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதிலிருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி வேஸ்டோட அளவை எடுத்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக வரும் शोल्डर विड्थ मार्क पना पोरों शोल्डर विड्थ वंदु 3.5 इंच शोल्डर स्लोप वंदु ओरु काल इंच ला मार्क पनिकलाम इंद शोल्डर स्लोप ला इरुंदु दान नम्म आर्म होल वरैय पोरों सो आर्म होल कु वंदु इंद सेंटर पॉइंट ला इरुंदु 1.5 इंच मार्क पनिकोंग इंद रेंडु जॉइंटियुम नम्म करेक्टा कर्वा जॉइंट पन्नि एडुत्तु वरणुम இப்போ நெக்கோட லெந்த் மார்க் பண்ணிக்கலாம் நான் ஃப்ரண்ட் நெக் வந்து 5 இன்ச் வைக்கிறேன் கரெக்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு யூ நெக் வரைஞ்சிக்க போகிறோம் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா குர்த்தாலையுமே வந்து யூ நெக் தான் இருக்கும் ஸோ யூ நெக் வந்து ஃபினிஷிங் ரொம்ப அழகாக வரும் அதனால தான் எல்லா குர்த்தாலையும் யூ நெக்கே வைப்பாங்க இப்போ நம்ம பாடி பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக நெக் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் நெக்கு 5 இன்ச் வச்சுருக்கோம் बैक नेक 3 इंच வெச்சுக்கலாம் नेक विड्थ வந்து 3.5 இன்ச் பேக்கும் நம்ம யூனிக் தான் வைக்க போறோம் நாம இதுக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து தச்சு திருப்ப போறோம் சோ கிராஸ் பீஸ் கொடுக்கறப்ப உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப அழகா வரும் फ्रंट नम्म पैनल वेक्कपोरों सो अदुक्काग नम्म फ्रंट मट्टुम तनिया एडुत्तु इंद माद्री सेंटरा कट पण्णि एडुत्तुकोंग सो इदुक्कु सेंटरा नम्म ब्लौस्ल तेक्कुर माद्री पैनल वच्चु तेक्कपोरों 2 इंचुक्कु पैनल इरुंदा पोदुम इप्पो स्लीव कट पण्णिक्कलाम ना इन्नैक्कु 3/4 स्लीव दान वेक्कपोरें सो स्लीवोड लेंथ वंदु 15 इंचुल मार्क पण्णिरुक्केन स्लीव राउंड वंदु 6 इंच मार्क पनिकला इन्नोड आर्म होल वंदु 16 इंच सो अदा 2 वाला डिवाइड पना 8 इंच ला मार्क पनिकते अदु कोड स्टिचिंग के
ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் ரவுண்ட் 6 இன்ச் வச்சுட்டு அது கூட 2 இன்ச் தையலுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 8 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து தான் நம்ம ஒரு 3 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் நம்ம வந்து கர்வாக போட்டு ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் கொஞ்சம் ஃப்ரில் வச்சு தான் தைக்க போகிறேன். ஸோ அதனால் நம்ம அந்த மேலே நாச் கட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு 2 சின்ன சின்னதாக 2 ஃப்ரில்ஸ் வைக்க போகிறேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணி ஃப்ரில் வச்சு அனார்காலி மாடல் தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிளாங்கெட்ஸ் தைச்சிக்கலாம். ஸோ பிளாங்கெட்ஸில் இந்த மாதிரி ரைட் சைடில் ஃப்ரண்ட்டில் வச்சு தைச்சி திருப்பணும், லெஃப்ட் சைடில் வந்து பேக்கில் வச்சு தைச்சி திருப்பணும். ரைட் சைடுக்கு 2 இன்ச்சில் இருந்தால் போதும், லெஃப்ட் சைடுக்கு 3 இன்ச்சில் பிளாங்கெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொறுமையாக ஃப்ரண்ட்டில் தைச்சி பேக்கில் திருப்பி தையல் போடணும். தையல் போட்டுட்டு நல்லா கை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. ஸோ கிளாத் வந்து நல்லா சீக்கிரமாக படிஞ்சிடும். நம்ம தைச்ச இந்த தையல் மறைகிற மாதிரி கிளாத்தை நல்லா இந்த பேக் சைடில் திருப்பி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைட் தைக்க போகிறோம். பேக்கில் வச்சு தைச்சி ஃப்ரண்ட்டில் திருப்பணும். ஸோ இது ப்ளவுஸ்க்கு நீங்கள் எப்படி தைப்பீங்க அதே மாதிரி பேட்டர்னில் தான் தைக்கணும். ஸோ இதையும் ஒரு 1/4 இன்ச் மடிச்சுட்டு நம்ம தைச்சிருந்தோம் இல்லையா தையல், அந்த தையலை மறைக்கிற மாதிரி வச்சு அப்படி ஒரு நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க. ரைட் சைடை லெஃப்ட் சைட் கிளாத் மேலே வச்சு நம்ம லாக் பண்ண போகிறோம். ரைட் சைட் கிளாத் தான் எப்போவுமே மேலே இருக்கணும். ஸோ லெஃப்டை வந்து கவர் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டிச்சிங் மேலேயே நேராக ஒரு கோடு மாதிரி அழகாக தையல் போட்டுவாங்க. இப்போ கிராஸ் பீஸ் வச்சு நெக்கு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் அது கூட சொன்ன மாதிரி ஸ்லீவில் 2 ஃப்ரில் வச்சு ஸ்லீவ் அட்டாச் பண்ணி ஷோல்டரும் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போது சைடில் தைச்சிக்கலாம். நம்ம பாடி பார்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம்தான் ஸ்கர்ட் பார்ட் தைக்க போகிறோம். இப்போது பாடி பார்ட் ஃபுல்லாக தைச்சாச்சு. நம்ம பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் அப்படியே ஸ்கர்ட்டுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணும் அப்படின்றத கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த குர்தாவை 2.5 மீட்டர் கிளாத்தில் தான் தைக்கிறேன். நீங்கள் வாங்கும் போதே நல்ல காட்டன் ஃபேப்ரிக்காக வாங்குங்க. ஸோ நல்ல காட்டன் ஃபேப்ரிக் வாங்குறப்ப அதோடய விட்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லென்த்து அளந்து எடுத்துட்டு சைடில் ஃப்ரில்ஸ் வைக்க போகிறோம். 2 பக்கமும் சைடில் ஃப்ரில்ஸ் வச்சு பாடி பார்ட்டோட அட்டாச் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு சைட் ஜாயின் பண்ணிக்கலாம்.
அப்போ சின்ன சின்னதாக ஃப்ரில்ஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பக்கம் எத்தனை ஃப்ரில் வைக்கிறீங்களோ அதே தான் இன்னொரு பக்கமும் வைக்கணும். இப்போ ஃப்ரில்ஸ் வச்சாச்சு. ஸ்கர்ட்டோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாடி பார்ட்டோட சென்டரையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அது ரெண்டத்தையும் ஸ்டிச்சிங் பண்ணி மடித்து தைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.